ஐபிஎல் 2021ல புதுசாக ரெண்டு டீம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌரவ் கங்குலி ரொம்ப ரொம்ப அதிரடியான ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காரு. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐபிஎலை பற்றி நிறைய அப்டேட் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இது எல்லாமே வந்து கமிட்டி 24 டிசம்பர் அன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ இந்த கமிட்டியில் வந்து ஐபிஎல்ல எத்தனை டீம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்குலி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டிசம்பர் 24ஆம் தேதி பெருசாக ஒரு அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து தெரியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக 24 டிசம்பர் அப்போது ரெண்டு புது டீமை வந்து லான்ச் பண்ண போகிறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக எந்த புதுசாக ரெண்டு டீம், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமோட பேர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மீட்டிங்கில் வந்து பயங்கரமாக பேசி நமக்கு ஒரு பக்காவான அப்டேட்டாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து கங்குலி சைட்லேருந்து ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து இருக்க போது, ஐபிஎல் 2021 தாறுமாறாக வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நல்லா தெரிய போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, புதுசாக ரெண்டு டீம் வரப்போகுது எந்தெந்த டீம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குறித்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.